வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. இலங்கையில் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என அந்நாட்டின் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்த தகுந்த நேரம் இது. அவதூறு கருத்து தெரிவிக்க தூண்டும் வகையில் நேர்காணல் செய்பவரை முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும். சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய யூடியூப் சேனல் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் முன்ஜாமீன் கோரிய விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு கருத்து. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான ஒரு வழியாக கஞ்சாவை அதிகளவில் பயிரிட்டு ஏற்றுமதி செய்ய பாகிஸ்தான் திட்டம். கொரோனா தடுப்பூசிக்கான கோவிஷீல்டு தயாரிப்பை 2 ஆண்டுகள் முன்பே நிறுத்திவிட்டதாக சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் அறிவிப்பு. வெளிநாடுகளில் வேலை பார்ப்பவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் வசித்து வரும் குடும்பத்தினருக்கு அனுப்பும் தொகைகளில் இந்தியா உலக அளவில் முதலிடம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவன ஊழியர்கள் 2வது நாளாக திடீர் விடுப்பு எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 8 விமானங்கள் ரத்து, பயணிகள் அவதி. சென்னை 1000 விளக்கு பகுதியில் அண்மையில் ராட்வைலர் நாய்கள் கடித்து குதறிய 5 வயது சிறுமிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை. கொல்கத்தா அணிக்கு எதிராக மே 13 நடைபெறும் போட்டியில் புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக சிறப்பு ஜெர்சி அணிந்து விளையாடவுள்ளது குஜராத் அணி. 10 லட்சம் பாலஸ்தீனர்கள் தஞ்சமடைந்துள்ள ராஃபா பகுதியை இஸ்ரேல் ராணுவம் தாக்கினால் ஆயுதங்கள் வழங்குவது நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் திட்டவட்டம். 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், கல்வி கடன் பெறுவது உள்ளிட்டவை குறித்து 14417 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.